கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷீரடி சாய்பாபா பக்தர்களுக்கு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம அனௌன்ஸ் பண்ண ரெண்டு அற்புதங்கள், ஒன்று கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி பத்மாவதி அவர்கள் குடும்பத்தில் நிகழ்ந்த ஒரு அற்புதம், அடுத்த சென்னையைச் சேர்ந்த சகோதரி கல்பனா அவர்கள் குடும்பத்தில் நிகழ்ந்த அற்புதங்கள், இது ரெண்டையும் இந்த இரண்டு அற்புதங்களையும் நம்ம தரிசிக்கிறதாக இருந்தோம். அதற்கு முன்னாடி நேற்றைக்கு காலையில் ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க, கஜலட்சுமின்னு பேர், திருவள்ளூரில் இருக்காங்க. ஆனால் எனக்கு போன வாரத்தில் நிகழ்ந்த ஒரு அற்புதம் உங்கள்கிட்ட சொல்லணும், உங்கள் அஞ்சு விளக்கு பூஜையினால் எங்களுக்கு மாபெரும் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி என் சகோதரி சொன்னாங்க. அதை உங்கள்கிட்ட இம்மீடியட்டாக பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியிலே ஒரு ஸ்பெஷல் நிகழ்ச்சி, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சகோதரி வாடகை வீட்டில் தான் இருக்காங்க, அழகான குடும்பம், குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க, வயதான கணவர் எல்லாருமே இருக்காங்க. ஹவுஸ் ஓனர் வந்து என்ன சொல்கிறாரு, அம்மா எங்களுக்கு வீடு வேணும், நீங்கள் தை மாதத்துக்குள்ளே காலி பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் என்ன காரணமோ என்னன்னு தெரியல, திடீர்னு வந்து ஹவுஸ் ஓனர் 10 நாள் தான் டைம், நீங்கள் வீடை காலி பண்ணி ஆகணும், எனக்கு வீடு அர்ஜெண்ட்டாக வேணும் அப்படிங்கிறார். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னடா அது, இப்போ தான் தை மாதம் வரைக்கும் ஓகேன்ட்டு போனார் நேத்திக்கு, இன்றைக்கி வந்து 10 நாளில் வீடு வேணுங்கிறாரு, நம்ம எப்படி கொடுக்க முடியும், 10 நாளைக்குள்ளே வீடு கிடைக்கணும், இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் எங்கெல்லாமோ சுற்றுறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. நேராக பாபாவின் பாதத்தை பிடிச்சிக்கிட்டாங்க, இவங்க ரெகுலராக பாபா கோயிலுக்கு போகிறவங்க, பாபாவை பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போ தான் இவங்களுக்கு ஞாபகம் வருது, கோபுரம் டிவியில் அந்த அஞ்சு விளக்கு பூஜையை பற்றி அண்ணா சொன்னாரே, நம்மையே செய்யக்கூடாது, அது தேவைகளை அருளும் பூஜை தானே, நம்முடைய தேவை தானே, நம்ம செய்வோம் சொல்லிட்டு போன சனிக்கிழமை அந்த பூஜை ஆரம்பிக்கிறாங்க. சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், 5 நாட்கள் முடிச்சிட்டாங்க. 5 நாட்கள் பூஜை முடிஞ்சிருச்சு, இன்னும் வீடு கிடைக்கல, உங்களுக்கு மனசுக்குள்ளே வருத்தம். இன்றைக்கி 5வது நாள் பூஜையும் முடிச்சிட்டோம், சரி பாப்போம் பாபா என்ன வழி கொடுக்குறத கொடுக்கட்டும்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. 4 தெரு தாண்டி போனவுடனே ஒரு அம்மா நின்றுட்டு இருக்காங்க, அந்த அம்மாட்ட போய் கேட்குறாங்க, அம்மா இங்கே எதாவது வீடு காலி இருக்குமா, நாங்கள் இந்த மாதிரி ரொம்ப அர்ஜெண்ட்டாக ஹவுஸ் ஓனர் காலி பண்ண சொல்லிட்டாரு, இருங்க எங்கள் வீட்டுக்காரர் வருவார், அவர் வந்தோடனே உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன் அப்படின்னாங்க. அந்த வீட்டுக்காரர் வந்தார் பாருங்கள், இவங்க கண்களில் கண்ணீரே வந்துருச்சு, ஏன் தெரியுங்களா, அப்படி சாக்ஷாத் நம்ம பாபா மாதிரி இருந்தார் அவர். அவர் வந்து என்ன விஷயம்னு கேட்டிருக்காரு, இந்த மாதிரி வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க, எங்களுக்கு வீடு வேணும், வாங்க, ஆனால் இன்னும் வீடு காலி ஆகிறதுக்கு 10 நாள் ஆகும், உங்களுக்கு வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், ஹவுஸ் ஓனர் என் ஃப்ரெண்டு தான், உங்களுக்கு நான் அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன்னாரு. அங்கேருந்து 3 தெரு தள்ளி அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு, அவரே வண்டியில் வச்சு கூப்பிட்டு போயிருக்காரு, கூட்டிகிட்டு போய் வீடை காமிச்சிருக்காங்க, வீடு பிரமாதமாக இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க, நாங்கள் அட்வான்ஸ் இப்போ கூட கொடுக்க தயாராக இருக்கோம்னு, இப்போ வேண்டாம், நீங்கள் குடி வரும்போது கொடுங்க, என்ன இல்லை எனக்கு நாளைக்கு வியாழக்கிழமையாக இருக்குது, நான் பால் காய்ச்சணும். எங்கே இந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து வேறு மதத்தை சேர்ந்தவங்க, அவங்க 10 நாள் கழிச்சு தான் காலி பண்ண போகிறாங்க, அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணி பார்ப்போம், அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா நீங்கள் பண்ணிக்கிங்கன்னாங்க. இவங்க மனசுக்குள்ளே பாபாவை வேண்டிக்கிட்டே இருக்காங்க, பாபா அவங்க எந்த மறுப்பும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அந்த சகோதரி எந்த மறுப்பும் தெரிவிக்கலை. அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, வியாழக்கிழமை 10லேருந்து 10:30 மணி வரைக்கும் பால் காய்ச்சறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. நானும் வந்துடுறேன்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்லிட்டார். இவங்களுக்கு முன்னாடியே அந்த வீட்டு வாசலேருந்து உட்காந்துருக்கார் அவர், அந்த சேம் பாபா கோலத்திலே உட்காந்துருக்கார். இப்போ இவங்க ஆட்டோ ஓட்டி இறங்குறதுக்குள்ளே அவரே உள்ளே போய் சிலிண்டர் எடுத்துக்கிட்டு ஆட்டோவிலேருந்து ஸ்டவ் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சு பால் வச்சு பாலை கட் பண்ணி ஊற்றி காய்ச்சி, இருங்க பால் இந்த பக்கம் பொங்குதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, கிழக்கு பக்கமாக பொங்குது, இந்த வீட்டுக்கு வந்தால் நீங்கள் சுபிட்சமாக இருப்பீங்க, இவ்வளவும் சொல்லிவிட்டு அந்த மலர் போட்டு அலங்காரம் பண்ணது கூட அவர் தான் சொல்லி அந்த அம்மா சிலாகிக்கிறாங்க. அப்படியே சார் சத்தியமாக சொல்கிறேன் சார், இந்த 5 விளக்கு பூஜை பண்ணதுனால எனக்கு பாபாவே வந்து வீடு பார்த்து கொடுத்து இந்த வீடையும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து என் கூட இருந்து பாலும் காய்ச்சிட்டு அவர் கடைசியாக போகும்போது என்கிட்ட கேட்ட அந்த கேள்வி இருக்குது பாருங்கள், நான் வந்து கண்களில் கண்ணீரோடு நான் பதில் சொன்னேன் சார். என்ன தெரியுமா கேட்டார், இப்போ உனக்கு சந்தோஷமானு கேட்டுட்டு போனார் சார், எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது சார் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி இந்த ஒரு அருமையான நிகழ்வை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த சகோதரிக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், ஏன்னா நம்பிக்கையாக அந்த பூஜை பண்ணாங்க பார்த்தீங்களா, தேவைகளை அருளும் பூஜைன்னு அதுக்கு டைட்டில் கொடுத்துருக்கோம், அந்த தேவையை பாபா நிறைவேற்றி கொடுத்தாரா இல்லையா,
அதுதான் அந்த அஞ்சு விளக்கு பூஜை. சகோதர சகோதரிகள், தயவு செய்து உங்களுக்கு என்ன தேவைங்கிறது பாபாவுக்கு தெரியும். நீங்கள் பூஜையில் எந்த கோரிக்கையும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அஞ்சு விளக்கு பூஜையை செய்யுங்க. அந்த அஞ்சு விளக்கு பூஜையோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம அந்த அனௌன்ஸ் பண்ண அற்புதத்துக்கு வருவோம். இந்த சகோதரி கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி பத்மாவதி, இவங்களுக்கு பாபாவே பிடிக்காது. அப்பா அம்மாவுக்கு பாபானா உயிர். அவங்க அம்மா கூட அடிக்கடி சொல்லுவாங்க, நீ வேணால் பாரு, ஒரு நாள் நீயும் சாயிராம் சாயிராம் சாயிராம்னு சொல்லணும், என் பேரே மாற்றிக்கிறேன்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அம்மா, அது மட்டும் நடக்காதுமா, எனக்கு வெங்கடாஜலபதி தான், எனக்கு அவர் தான் எல்லாம், உங்கள் பாபாலாம் எனக்கு தேவையில்லை, இப்படியே சொல்லுவாங்களாம். அப்படிப்பட்ட சகோதரி, தந்தைக்கு திடீர்னு உடல்நிலை மோசமாயிடுச்சு, கால் வீங்கிருச்சு, பெருசாக வீங்கிருச்சு. ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. டாக்டர்ஸ் செக் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு, எங்களுக்கு இதுக்கு இந்தளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, எனக்கு என்னமோ கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கும் போல் தோணுது, பிபி ஜாஸ்தியான மாதிரி தோணுது, நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுங்கன்றாங்க. இவங்களுக்கு அப்போ தான் தள்ள இடி இறங்கின மாதிரி ஆகிடுச்சு. என்னடா திடீர்னு இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போடுறாரு டாக்டர்னு சொல்லிட்டு அங்கேருந்து பெரிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தாங்க. அப்போ அவங்க பெரியப்பா ஃபோன் பண்ணுறாரு. பெரியப்பா ஃபோன் பண்ணி, நீ இப்போ சேர்த்துருக்கிற ஹாஸ்பிட்டலில் தான் கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் அப்பாவோட படித்த ஒருத்தர் இருக்கார், நீ அவரை போய் மீட் பண்ணு அப்படிங்கிறார். இப்போ இந்த சகோதரி பத்மாவதி அவர்கள் நேராக போய் அவங்க அப்பாவோட நண்பரை மீட் பண்ணுறாங்க. அவரே வந்து பார்க்குறாரு, எல்லா செக்கப் பண்ணுற எல்லாம் பண்ணுறாரு. அம்மா, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, நான் வந்து உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறதுனே தெரியல, நீ மனசை மட்டும் தேத்திக்கோ, அதுக்கு மேலே இறைவன் இருக்கான் அப்படின்னாரு. அந்த வார்த்தை இந்த சகோதரிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சார், நீங்கள் இறைவன் இருக்கான்னு சொல்லிட்டீங்கல்ல சார், நாங்கள் பார்த்துக்குறோம் சார் சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வந்தாங்க. அம்மா கிட்டே டிஸ்கஸ் பண்ணாங்க, அம்மா நீங்கள் இவ்வளோ நாளாக பாபா பாபாங்கிறீங்க, இன்றைக்கி நான் பாபா கும்பிட ஆரம்பிக்கிறேன், அவர் எங்கள் அப்பாவை காப்பாற்றி கொடுக்கணும். அதற்கு ஒரே கண்டிஷன் என்ன தெரியுங்களா, நாளைக்கு காலையில் நீங்கள் டெய்லி ஆர்த்தி பார்க்குறீங்கல்ல டிவியில், நம்ம பார்க்கும்போது அவர் பச்சை கலர் ட்ரெஸ்ஸில் இருந்தார்னு எங்கள் அப்பா படைச்சிருவார், வேறு கலர் ட்ரெஸ்ஸாக இருந்தால் கிரிட்டிக்கல் தான், இது எனக்கு பாபா காட்டட்டும், நான் பாபாவுக்கு சரண்டர் ஆகிடுறேன். நான் அந்த மாதிரிலாம் கண்டிஷன் போடாதம்மா, பாபா வந்து கருணை கடலில் வரு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை எனக்கு இதுதான், பச்சை கலர் ட்ரெஸ்ஸில் பாபா வந்தார்னா எங்கள் அப்பா பிழைப்பார், இதுதான். காலையில் அவங்க அம்மா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி சகோதரி எந்திரிச்சிட்டாங்க, டிவி இவங்க ஆன் பண்ணுறாங்க ஆரத்தி பார்க்குறதுக்கு. அவங்க அம்மாவுக்கு அப்படி ஒரு ஆச்சரியம், என்னடா இந்த பொண்ணு உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ட்டு. அபிஷேகம் முடிஞ்சது, ஆராதனைகள் முடிஞ்சு பாபாவுக்கு வஸ்திரம் சாத்துறாங்க. அந்த பிரீஸ்ட் பச்சை கலர் ட்ரெஸ் எடுத்தவொடனே இந்த சகோதரி கண்களில் கண்ணீர் கொட்டுது அப்படியே, பத்மாவதி கண்களில். அம்மா, எங்கள் அப்பா பிழைச்சிட்டாருமா. அப்போ தான் அவங்க அம்மா கவனிக்கிறாங்க, பச்சை கலர் ட்ரெஸ், இதுதாம்மா பாபா, உன் நம்பிக்கை எப்படி வர வச்சார் பார்த்தியா, அவனுக்கு கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருந்தது அப்பா வந்துடுவாருன்னு சொல்லிட்டு, வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம்னு சொல்லிட்டு நேர் பெரியப்பா வீட்டுக்கு போய் பெரியப்பா வீட்டில் இந்த சந்தோஷமான செய்தியை சொல்லுவோம்னு சொல்லிட்டு சொன்னால் அவங்களாம் சிரிக்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, பாபா பச்சை கலர் ட்ரெஸ்ஸில் வந்தால் உங்கள் அப்பா பிழைச்சிடுவாருன்னு நீ சொல்கிற, அந்த மாதிரிலாம் மூட நம்பிக்கை வச்சுக்காத. இல்லை இல்லை இல்லை, எனக்கு பாபா மேலே நம்பிக்கை இருக்குது. அதாவது நேற்று வரைக்கும் பாபாவை பிடிக்காத சகோதரிக்கு இன்றைக்கி பாபா எவ்வளோ நம்பிக்கை ஊட்டிட்டார் பாருங்கள். நேராக ஹாஸ்பிட்டல் போனாங்க, ரூமில் இருக்கும்போது டாக்டர் உங்களை கூப்பிட்டு விட்டாருன்னு சொன்னாங்க. நேராக அப்பாவோட ஃப்ரெண்டு தானே, நேராக போய் மீட் பண்ணால், அம்மா நான் இறைவன் இருக்கான்னு சொன்னேன், நீ எந்த இறைவனை கும்பிட்டேன் எனக்கு தெரியாது, எனக்கு நேற்று நைட்லேருந்து உங்கள் அப்பாவுக்கு என் மருந்து ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் 10 நாளில் நான் உங்கள் அப்பாவை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுமா அப்படின்னாரு. இந்த சகோதரிக்கு கண்களில் கண்ணீர் கொட்டுது அப்படியே, நன்றி பாபா நன்றி பாபா நன்றி பாபான்னு சொல்கிறாங்க. டாக்டர் அஷூர் பண்ண மாதிரி, பாபாவோட பிரார்த்தனை பண்ண மாதிரி 10 நாளில் அப்பா வீட்டுக்கு வந்துட்டார். இந்த சகோதரி பாபாவின் தீவிர பக்தி ஆகிட்டாங்க. இப்போ இந்த சகோதரிக்கு மீண்டும் ஒரு சோதனை. அம்மா திடீர்னு பயங்கரமாக இருமுறாங்க, மூச்சோட சிரமப்படுறாங்க, அதே டாக்டர் தான் கூட்டு போனாங்க. அம்மா வெளில உட்கார வைங்க, வாங்க ஒரு விஷயம் சொல்கிறேன், அம்மாவை இம்மீடியட்டாக அட்மிட் பண்ணோம், சைலண்ட் ஹார்ட் அட்டாக். நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் ஆப்ரேட் பண்ணணுன்னா உங்கள் அம்மாவோட உடல்நிலை எப்படி ஒத்துழைக்கும்னு தெரில எனக்கு, பிபி இருக்குது, சுகர் இருக்குது, அவங்களுக்கு எல்லா வேதியும் இருக்குது, அட்மிட் பண்ணிவிடுவோம் டாக்டர், எப்படியாவது தேர்ஸ்டே பண்ணிடுங்க டாக்டர். என்னம்மா விளையாடுறேன், நான் தானே சொல்கிறேன் எல்லாத்தையும் அவங்கள நார்மலைஸ் பண்ணிவிட்டு தான்
நம்ம ஆப்ரேஷனே பண்ண முடியும். நீ என்னடா தேர்ஸ்டே பண்ணு தேர்ஸ்டே பண்ணுங்கிறேன். நான் மீண்டும் சொல்கிறேன், இறைவன் இருக்கான் நம்புவோம். அவ்வளோதான், நேராக போய் திருப்பியும் பாபாவின் பாதங்கள் தான். இந்த சகோதரி கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க போய், பாபா அப்பாவை காப்பாற்றி கொடுத்துட்டீங்க, எனக்கு அம்மா வேணும், எங்களுக்கெல்லாம் இந்த திருமணம் ஆகலை, நீங்கள் என் கூட இருக்கணும் பாபா நீங்கன்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. வெட்னஸ்டே மாலை ஒரு 3 மணி 4 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அம்மாவோட ரூம் பயங்கர பிஸியாக இருக்குது. டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ என்னடா அது, இத்தனை பேர் வந்து போட்டிருக்காங்களே, என்னன்னு கேட்டால் உங்களை டாக்டரை பார்க்கணுன்னாரு. நேர டாக்டரை போய் பார்த்தாங்க. அம்மா மீண்டும் உன்னோட இறை பக்தி ஜெயிச்சிருச்சு, அம்மாவுக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது. நாளை காலில் நீ ஆசைப்பட்ட மாதிரி தேர்ஸ்டே ஆப்ரேஷன், சந்தோஷமாக உனக்கு, நீ யாருக்கு நன்றி சொல்லணுமோ சொல்லிக்கோ அப்படிங்கிறாரு. அந்த அம்மா சொன்னாங்க, நான் யாருக்கு சார் நன்றி சொல்லுவேன், பாபாவுக்கு தான் நன்றி சொல்லுவேன். அந்த கருணை கடல் வந்து எங்கள் அப்பாவையும் காப்பாற்றி கொடுத்தாரு, இப்போ உங்கள் மூலமாக எங்கள் அம்மாவையும் காப்பாற்றி கொடுக்க போகிறாரு அப்படின்னாங்க. இவங்க சொன்ன மாதிரியே பாபாவின் ஆசீர்வாதத்தோடு அடுத்த நாளைக்கு ஆப்ரேஷன் நடந்து அவங்க அம்மாவும் குணமாக வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த சகோதரி அவ்வளோ சந்தோஷமாக சொன்னாங்க. இந்த நிகழ்வில் இந்த சகோதரிக்கு பாபா மேலே நம்பிக்கையே கிடையாது, ஆனால் அந்த நம்பிக்கை வந்தது வந்து ஸ்ட்ராங்காக வந்தது. பாபா செய்வார், பச்சை கலர் ட்ரெஸ்ஸில் பாபா வந்தார்னா எங்கள் அப்பா புடைச்சிடுவார்னு நினச்சாங்க, புடைச்சி வந்துட்டார்கள் இல்லைங்களா. அதே மாதிரி எங்கள் அம்மாவை பாபா காப்பாற்றுவார், காப்பாற்றிட்டார். அந்த நம்பிக்கை தான் வேணுமானு தெரிவித்து சொல்கிறேன். இப்போ இந்த அற்புதம் பாருங்கள். சென்னையை சேர்ந்த சகோதரி கல்பனா அவர்கள், அவங்க சொல்லும்போது பாதி நேரம் எங்கிட்ட அழுதுகிட்டே தான் சொன்னாங்க. ஏன்னா அவங்க அம்மா தான் வீட்டின் ஆதாரம், தூண் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி அழுத்தம் திருத்தமாக சொன்னாங்க. பூ வியாபாரம் தான் பண்ணுறாங்களாம் கோயம்பேட்டில், அப்படி ஒரு பாசமான தாய். எங்கள் அம்மானே எங்களுக்கெல்லாம் உயிர். எங்களுக்கு டாக்டர் திடீர்னு எங்கள் அம்மாவுக்கு கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணணும், அது ஒரு ஆப்ரேஷன் சொல்லிட்டாரு. எங்களுக்கெல்லாம் மனசுக்குள்ளே பயங்கர கஷ்டம். என்னென்னா எங்கள் அம்மா சம்பாதிக்கிற பணம் வந்து எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு தான் கரெக்டாக இருந்தது, ஆனால் இப்போ ஆப்ரேஷனுக்கும் அம்மா தான் முயற்சி பண்ணணும், என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரு நினச்சிக்கிட்டு இருந்தோம். நான் வந்து காலேஜ் போயிட்டேன். மதியானம் வீட்டுக்கு ரெவன்யூ ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து வந்திருக்காரு வரி கலெக்ட் பண்ணுறதுக்காக. அவர் வரி ஜாஸ்தி போட்டோன்னே எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, ஐயா இப்படி வரி போடுறீங்களே, நான் தான் ஆப்ரேஷனுக்கு பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த வரியெல்லாம் நான் கட்டிட்டேன்னா எனக்கு ஆப்ரேஷனுக்கு பணம் கிடையாது. எனக்கு எதுக்குமா கர்ப்பப்பைக்கு எதுக்குமா ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, நான் சொல்கிற டாக்டர்கிட்ட போங்க, உங்களுக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் கியூர் பண்ணி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு டாக்டரோட பேரை சொல்லி அந்த டாக்டர் அப்பாயின்மெண்ட்டும் வாங்கி கொடுத்து நாளை காலையில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கார். இந்த சகோதரி காலேஜில் வந்தோடனே அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, அம்மா இன்றைக்கி ஒருத்தர் வந்தார், ஆப்ரேஷனே இல்லாமல் ஒரு டாக்டர் இருக்காராம் பண்ணி கொடுத்துருவாராம் நமக்கு அப்படின்றார். அம்மா வியாழக்கிழமை மணிக்கு வந்திருக்காரு, பாபா தான் வந்திருக்காருமா, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை, நம்ம காலையில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அந்த டாக்டரை மீட் பண்ணால், அம்மா உங்களுக்கு இருக்கிற நீர்க்கட்டி தான், இதுக்கு கர்ப்பப்பை ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நான் உங்களுக்கு மருந்துலேயே நான் கரைச்சி அதை தெளிவாக நான் சொல்கிற ட்ரீட்மெண்ட்டு நான் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் நடந்துக்குங்க, உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் சொல்லி சொன்னார். இன்று வரை அம்மாவுக்கு ஆப்ரேஷன் நடக்கலை பாபாவின் கருணையாலன்னு சொல்லி என் சகோதரி அப்படி ஒரு மகிழ்ச்சியை நம்மளோட தெரிவிச்சுக்கிட்டாங்க. இந்த எல்லா நிகழ்வுகளையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, அவர்கள் அத்தனை பேரும் நம்பினார்கள் பாபாவை. 5 விளக்கு பூஜை பண்ணால் எனக்கு வீடு கிடைக்கும்னு அந்த சகோதரி நம்பினாங்க. கஜலட்சுமி அம்மா கிடச்சிது, அப்பா அம்மா குணமாகி வருவாங்கன்னு நம்பினாங்க, குணமாகி வந்துட்டாங்க. இங்கே அம்மாவுக்கு ஆப்ரேஷன் நடக்காது, இப்போ பாபா இருக்காருன்னு நினச்சாங்க, ஆப்ரேஷன் நடக்கலை, இன்னி வரைக்கும் பாபா காப்பாற்றி கூப்பிட்டு வந்துட்டார். ஸோ இது போன்ற நிகழ்வுகளெல்லாம் நமக்கு எப்படி நம்பிக்கையை ஊட்டுதுன்னா, பாபாவை நம்புங்கள் அப்படிங்கிறதுல நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நமக்கெல்லாம் அறிவுரை சொல்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு நான் மீண்டும் மீண்டும் திரும்ப 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 சொல்கிற விஷயம் என்ன தெரியுங்களா, பாபாவை நம்புங்கள் பாபாவை நம்புங்கள்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதுதான் உண்மை. பாபாவை நம்பிட்டோம்னா நம்ம மீதி எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். டாக்டர்ஸோட மருந்தையோ மாத்திரையோ நிப்பாட்டுங்கன்னு நான் சொல்லவே இல்லை, அது ஒரு சப்போர்ட். ஆனால் பாபா நமக்கு மிகப்பெரிய தூண் நம்ம வாழ்க்கையில், அவருடைய பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கணும். நிறையா சகோதரிகள் ஃபோன் பண்ணுறீங்க, அழுகுறீங்க என்கிட்ட, அண்ணா ஆறுதலாக ஒரு 4 வார்த்தை சொல்ல மாட்டிங்களான்றாங்க. நான் தென்சியடி மெசேஜாக அனுப்பி வைக்கிறேன், அவ்வளோ சந்தோஷப்படுறீங்க. அந்த தென்சியடி மெசேஜில் பாபாவோட வார்த்தைகள் வாக்குறுதிகள் நமக்கு அடங்கியிருக்கு. அதை அனுபவித்து
அதை கவனிங்க நீங்கள் எல்லாருமே. அதை அனுபவிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாபா நம்ம கூட இருக்காருங்கிறத நம்ம உணரலாம். அடுத்த அற்புதம் என்ன தெரியுங்களா, மூன்று சகோதரிகளுக்கு பாபா வேறு வேறு ஊரில் பிரமாதப்படுத்தியிருக்கார். அதுதான் நம்ம அடுத்த அற்புதத்தில் பார்க்க போகிறோம். சத்குருவின் கடாட்சம் உங்களுக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.